இன்னைக்கு வீடியோல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்குவேர் நம்பரோட ஸ்குவேர் ரூட்டை எப்படி உங்க மைண்ட்லயே ஈஸியா கால்குலேட் பண்ணலாம்னு ஒரு சிம்பிள் ட்ரிக்க நான் சொல்ல போறேன். இந்த ட்ரிக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்குவேர் நம்பரா இருந்தா கூட அதோட ஸ்குவேர் ரூட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். மேக்ஸ்ல டாப்பரா வரக்கூடிய பல பேர் இந்த ட்ரிக்க பேஸ் பண்ணி தான் ஸ்குவேர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க 0 to 10 அண்ட் 11 to 20 வரைக்கும் எல்லா நம்பர்ஸோட ஸ்குவேர்ஸும் நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த ஸ்குவேர்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 1 and 9 ஓட ஸ்குவேர் வந்துட்டு 1 முடியுது, 2 and 8 ஓட ஸ்குவேர் 4 முடியுது, 3 and 7 ஓட ஸ்குவேர் 9 முடியுது, 4 and 6 ஓட ஸ்குவேர் வந்து 6 முடியுது, அண்ட் 5 ஓட ஸ்குவேர் 5 முடியுது. சோ இது நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண பண்ண இது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் நம்பர் எடுத்துக்கிறேன், ஸ்குவேர் ரூட் ஆஃப் 1600. இப்படி ஒரு க்வெஸ்டன் இருந்தோன்னா க்வெஸ்டன்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் எதுல முடியுது அப்படின்னு பாருங்க. இப்ப யூனிட்ஸ் டிஜிட் இங்க 0 முடியுது. சோ இந்த ஸ்குவேர் ரூட்டோட ஆன்சர்ல யூனிட்ஸ் டிஜிட் வந்து கண்டிப்பா 0 தான் இருக்கும். யூனிட்ஸ் டிஜிட் ஆஃப் தி ஆன்சர் வந்து கண்டிப்பா 0 தான் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி ஆன்சர்ல என்ன வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த லாஸ்ட் 2 digits விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 digits மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2 digits வந்து 16, ஓகேவா? இப்போ நீங்க இதுல என்ன நோட் பண்ணணும்னா 16 இல்ல 16 கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்குவேர் எது அப்படின்னு பாக்கணும். சோ இங்க 4 வந்து 16 எக்ஸாக்டா முடியுது. சோ 4 சோ உங்க ஸ்குவேர் ரூட் ஆஃப் 1600 ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் 4 யூனிட்ஸ் டிஜிட் ஆல்ரெடி 0. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். செகண்டும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்குவேர் ரூட் ஆஃப் 4 to 2 5. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, க்வெஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் எதில் முடியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே யூனிட்ஸ் டிஜிட் 5 முடியுது. ஸோ 5 முடியக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்குவேர் என்னது, 5. ஸோ ஆன்சர்லேயும் யூனிட்ஸ் டிஜிட் 5 தான் முடியும். இப்போ அடுத்தது ஆன்சர்ல வரக்கூடிய அடுத்த டிஜிட் என்ன நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த லாஸ்ட் 2 விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 42. இப்போ 42 இல்லை 42 கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்குவேர் என்ன அப்படின்னு இந்த டேபிளில் பாருங்கள். இப்போ 7 எடுத்துட்டிங்கன்னா 49 42 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 7 எடுக்காமல் நம்ம 6 எடுக்கிறோம். ஸோ 6 வந்துட்டு 36. ஸோ நம்மளோட ஆன்சரோட டென்ஸ் பிளேஸில் வரக்கூடிய டிஜிட் வந்து 6 அண்ட் யூனிட்ஸ் பிளேஸில் ஆல்ரெடி 5 வரும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஸ்குவேர் ரூட் ஆஃப் 4225 வந்துட்டு 65. இப்போ அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர் வந்து எடுக்கிறேன், ஸ்குவேர் ரூட் ஆஃப் 841. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, க்வெஸ்டன்ல இருக்கக்கூடிய நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். இப்போ யூனிட்ஸ் டிஜிட் என்னமா இருக்குது, 1 இருக்கு. இப்போ 1 முடியக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்குவேர் என்னன்னு பார்க்கணும். 1 9 1 முடியுது. ஸோ ஆன்சர்ல யூனிட்ஸ் டிஜிட் 1 இருக்கலாம் இல்ல 9 இருக்கலாம், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, ஆனா இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், லாஸ்ட் 2 விட்டுட்டு மொத நம்பரை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இங்க இருக்கிறது 8. இப்போ 8 இல்லை 8 கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்குவேரை பார்க்கணும். இப்போ 3 squared 9 8 விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுக்கு கம்மியா இருக்கிறது 2 squared. இப்போ ஆன்சர்ல நம்மளுக்கு டென்ஸ் டிஜிட் 2 இருக்கும், ஆனா இப்ப யூனிட்ஸ் டிஜிட் 1 இருக்கலாம் 9 இருக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுல எது வரும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம வந்து பண்ணணும். அந்த ஸ்டெப் என்னன்னா, 2 அடுத்த நம்பர் அதாவது சக்சஸிவ் நம்பர் என்னது, 3. ஸோ 2-ஐ 3 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 6 வருது. இந்த 6 இந்த 8 கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப 8 வந்து 6 விட கிரேட்டரா இருக்கிறதுனால இந்த 1 and 9 எது கிரேட்டர் நம்பர் பாருங்க, கிரேட்டர் நம்பர் எடுத்து 9. ஸோ உங்களோட ஆன்சர் 29. புரிஞ்சுதா? ஸோ ஸ்குவேர் ரூட் ஆஃப் 841 வந்து 29. அடுத்தது இனி கொஞ்சம் பெரிய நம்பரை போட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், ஸ்குவேர் ரூட் ஆஃப் 39 69. ஓகேவா? இப்போ இதுல யூனிட்ஸ் நம்பர் என்ன இருக்குது, 9 இருக்கு. ஸோ 9 முடியக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்குவேர் என்னது, 3 or 7 இருக்கலாம். ஸோ ஆன்சரோட
யூனிட்ஸ் டிஜிட் ஐதர் 3 இருக்கலாம் இல்ல 7 இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, லாஸ்ட் ரெண்டு நம்பரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மட்டும் எடுக்கிறோம். இங்க இருக்கிறது 39. ஸோ 39 இல்ல 39 கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயரை பார்க்கணும். 7 ஸ்கொயர் 49 ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம், 6 ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ ஆன்சரோட டென்ஸ் பிளேஸ் வந்துட்டு 6 இருக்கும், ஆனா யூனிட்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கலாம் 7 இருக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, 6 கூட 6 அடுத்த நம்பர் அதாவது சக்சஸிவ் நம்பரான 7 மல்டிப்ளை பண்றோம். என்ன வருது, 42 வருது. இப்போ இந்த 39 இந்த 42 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 39 42 லெஸ்ஸா இருக்கு, கரெக்டா? அப்போ லெஸ்ஸா இருக்கும்போது இந்த 3 and 7 எது சின்ன நம்பரோ அதை நீங்க எடுக்கணும். இந்த சின்ன நம்பர் 3. ஸோ யூனிட்ஸ் பிளேஸ்ல 3 வரும் அண்ட் டென்ஸ் பிளேஸ்ல 6 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 69 வந்து 63. அடுத்தது 5th எக்ஸாம்பிளும் ஒரு 4-digit பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூனிட்ஸ் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாக்கணும். இங்க 6 இருக்கு. இப்போ 6 முடியக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஐதர் 4 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம். ஸோ உங்க ஆன்சர்ல யூனிட்ஸ் டிஜிட் 4 இருக்கும் இல்ல 6 இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம், இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பரையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மட்டும் எடுக்கிறோம். இங்க 11 இருக்கு. இப்போ 11 இல்ல 11 கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை நீங்க பாக்கணும். இந்த டேபிள்ல பாத்துட்டீங்கன்னா 4 ஸ்கொயர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம 3 ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ இப்ப ஆன்சர்ல உங்களுக்கு டென்ஸ் டிஜிட் வந்துட்டு 3 இருக்கும், ஆனா யூனிட்ஸ் டிஜிட்ல 4 or 6 ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, 3 கூட 3 அடுத்த நம்பரான 4 மல்டிப்ளை பண்றோம். 4 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 12. இப்போ இந்த 12 வந்துட்டு 11 விட ஜாஸ்தியா இருக்கு, அதாவது 11 less than 12. லெஸ்ஸா இருக்கும் போது இந்த 4 and 6 எது சின்ன நம்பரோ அதை நம்ம எடுக்கிறோம். ஸோ 4 தான் சின்ன நம்பர். ஸோ ஆன்சர்ல உங்களோட யூனிட்ஸ் டிஜிட்ல 4 டென்ஸ் டிஜிட்ல 3 இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 வந்து 34. புரிஞ்சுதா? இப்ப இது வரைக்கும் 4-digit பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸோட ஸ்கொயர் ரூட்டை இந்த ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள்ல எப்படி ஒரு 5-digit பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16384 பார்க்க ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி இருக்குல்ல, ஆனா இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை கூட நீங்க ஈஸியா இந்த ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த க்வெஸ்டினோட யூனிட்ஸ் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க 4 இருக்கு. ஸோ ஆன்சரோட யூனிட்ஸ் டிஜிட் ஐதர் 2 முடியும் இல்ல 8 முடியும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும், லாஸ்ட் ரெண்டு நம்பரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 3 நம்பரை மட்டும் நீங்க வந்து இப்ப எடுக்கணும். இப்போ 163 வரும்போது தான் இந்த டேபிள நீங்க பார்க்க வேண்டியது வருது. ஓகேவா? இது வரைக்கும் சின்ன நம்பர்ஸ்க்கு நீங்க 0 to 9 வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆனா பெரிய நம்பர்ஸ் வரும்போது நீங்க 11 to 20 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 163 இல்ல 163 கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப இங்க பாத்துட்டீங்கன்னா 13 ஸ்கொயர் 169 163 விட ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம 12 ஸ்கொயர் வந்துட்டு எடுக்கிறோம். இப்ப ஆன்சரோட டென்ஸ் டிஜிட் வந்து 12 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா யூனிட் டிஜிட் வந்துட்டு ஐதர் 2 இருக்கலாம் இல்ல 8 இருக்கலாம். இதுல எது ஆப்ஷன் வந்து கரெக்டா வரும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக 12 கூட 12 அடுத்த நம்பரான 13 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப என்ன ஆன்சர் வரும், 156. இப்ப இந்த 156 163 கம்பேர் பண்ணுங்க. 163 வந்து 156 விட கிரேட்டரா இருக்கிறதுனால இந்த யூனிட்ஸ் டிஜிட்ல கிரேட்டரான நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கிறது 8. சோ உங்களோட ஆன்சர் 128. சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா. வெறும் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.